ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாக்ஸ். நம்ம சூப்பராக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வச்சு நம்ம வந்து இது வந்து பக்கோடா மாதிரி தான் பண்ண போகிறோம், மசாலா பக்கோடா மாதிரி. நான் வந்து 1/4 கேஜி வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஜெயிச்சிக்கலாம், கடலை மாவு வந்து ஜெயிச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இதை வந்து நான் அளவுலாம் சொல்லலை, இதுக்கு தேவையான அளவு எனக்கு அப்படியே வந்து தோராயமாக தெரியறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதுவும் ஜெயிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக இதுக்கு வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் ஃபுல் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக வரணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரிஞ்சிக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆகுமான்னு பார்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் போல தான் தண்ணி தெளிச்சு போகிறேன். இப்போ இதுலேயே ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே ஊற்றி வச்சுட்டேன். என் பையன் அதுக்குள்ளேயே வந்து அவசரப்பட்டு ஒரு 2-3 வேர்க்கடலை வந்து போட்டுட்டான். இப்போ பாருங்கள், சூடு ஏறிச்சு எண்ணெய். நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து ஒட்டுக்கா போட்டால் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக போடுங்க, பொறுமையாக. சிம்மில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை. இதுதான் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து வேர்க்கடலையில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வருதா இல்லையான்னு நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். நானும் சேர்த்த பொருள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கான்னு பாருங்கள் நீங்களும். இது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களை விட குட்டி பசங்க நம்ம வந்து ஒரு கடையில் போயிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து 100 கிராம் வந்து வாங்கி கொடுத்தாலே 50 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து ஸ்கூல் விட்டு வர சொல்லி டீ டைம்ஸ்க்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பரவாயில்ல, மசாலா பிரியலை. இது வந்து பொறுமையாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து வேர்க்கடலை விட்டு இந்த மசாலா பிரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், பொறுமையாக பார்த்து செய்யுங்க. இது நல்லா வந்து நல்லா எண்ணெய் இது வந்து அடங்கிட்டோம். நம்ம அதுக்கு வந்து வேக வெந்துட்டு விட்டோம். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் இது வந்து கொஞ்சம் நல்லா அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணால் சவுண்டும் வருது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஊற்றி விடுங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா வேர்க்கடலையும் வந்து நல்லா கொலஸ்ட்ராலு. பசங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுகரு இந்த கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். டீ டைமுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டோம். இது நான் வந்து ஸ்லோவாக ஒன்று ஒன்றா போட்டால் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பதட்டத்தில் வந்து 4-5 அந்த மாதிரி விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும் ரொம்பவே. இப்போ இதுவும் வந்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் முன்ன எடுத்துக்கிறேன். இதுவுமே நல்லா இருக்குது.
நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே கலர் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ரொம்பவே அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக மொறுமொறு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.